ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எந்தெந்த செக்மெண்ட்டில் இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது, எது இதில் ஒஸ்ட்டாக இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களால் ஒரு நல்ல மொபைலை 20,000 ரூபாய்க்குள்ளவே சூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் பொசிஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் பார்க்க போகிற கேமரா மொபைல் போக்கோ X5 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches POLED பேனல் கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே தார்மாராகவே பண்ணியிருக்காங்க, நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 108 MP ப்ரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 60fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் வீடியோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் ஆண்ட்ராய்டு 12 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 778G என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக் மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. 6GB 128GB ரேட் இப்போது 20,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஓகே, 20,000 ரூபாய்க்கு என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது. நிறைய பேருக்கு போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருக்கிறதுல இப்போதைக்கு நிறைய மதர் போர்டு இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இந்த போக்கோ மொபைல் வாங்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மொபைல் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் 20,000 ரூபாய்க்குள்ளே. இல்லை இருக்கிறதுல பெஸ்ட்டான மொபைல் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய மொபைல்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் போர்ஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் போர்ஷனில் பார்க்க போகிற கேமரா மொபைல் IQ Z7 தான். இந்த மொபைலில் நமக்கு 90Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 360Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. 1300 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் கேமரான்னு வரும்போது 64+200 டுவல் கேமரா செட்டப் தான் இருக்குது. வைட் ஆங்கிள் இங்கேயும் இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் நண்பா. பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ்ன்றது கிடைக்கும். 16 MP செல்ஃபி கேமராவுமே கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸே இருந்தது கேமராவை பொறுத்த வரைக்கும். அண்ட் வீடியோவுமே நல்லாவே இருந்தது. IQ Z7 யூஸ் பண்ணி எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே. அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியடெக் டிமென்சிட்டி 920 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்துருக்கலாம், கொஞ்சம் கம்மி தான். 6 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 4500 mAh பேட்டரியும் இருக்குது. 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. IP54 ரேட்டிங்கும் இருக்குது. 6GB 128GB ரேண்ட்டை 19,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, 20,000 ரூபாய்னு பார்க்கும்போது கேமரா மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அதுவும் வீடியோஸ் அதிகமாக எடுப்பீங்க, வைட் ஆங்கிள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மட்டும் IQ Z7 கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி டிஸ்பிளே ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பேட்டரி ஆகட்டும், மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் போர்ஷனில் இருக்க கேமரா மொபைலை பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 500 likes 1 month ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தர போகிறோம். ஸோ சப்போஸ் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 500 likes வீடியோ ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தந்துடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நான் கிவ் அவேல தந்துடுவேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவர் நம்ம வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த கிவ் அவே வேலிட் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்க Moto H40 Neo தான். இந்த மொபைலில் நமக்கு 6.55 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நண்பா. 25,000 ரூபாய்னு பார்க்கும்போது கூட ஒரு வெறித்தனமான டிஸ்பிளே தான் இது. பிகாஸ் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பட்டர் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். செம ப்ரீமியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 50+13 என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே இருக்குது. ஸோ ஒரு நல்ல கேமரா செட்டப்புமே இருக்குது. 4K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னே நம்ம சொல்லலாம் 20,000 ரூபாய்னு பார்க்கும்போது. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிமென்சிட்டி 7030 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 68W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்து IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளால் அந்த ஃபோனை தண்ணிக்குள்ளேயே போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்டு இதுக்கும் ஒரு சில ரேட்டிங்ஸ்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம வாங்கிக்கணும். இது பற்றின டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் தரேன், இல்லை ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். 8GB 128GB ரேட்டை 21,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து மற்றபடி எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இல்லை.
ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக IP68 ரேட்டிங்கை சொல்லலாம். இதனோட டிஸ்பிளேவுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராவுமே நல்லா தான் இருக்குது, பர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா கொடுத்துருக்காங்க, அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸை தவிர்த்து எதுவும் இல்லை அப்படின்றது ஒரு சின்ன குறை தான். அண்ட் மோட்டோட ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல் நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ப்ரைஸிங், இந்த ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது உண்மையிலே மோட்டோவுக்கு ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் இது ஒரு 24,000-25,000 ரூபாய்க்கு லான்ச் ஆக வேண்டிய மொபைல், 21,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் மோட்டோ. ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.